இந்தியா கிட்ட தொடர்ந்து கனடா பஞ்சாயத்து கூட்டி வரும் நிலையில அடுத்தடுத்த ஆண்டுகள்ல கனடாவில குடியேறக்கூடிய வெளிநாட்டினரின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு முடிவெடுத்திருக்காங்க. வட அமெரிக்க நாடான கனடா சர்வதேச அளவுல வேகமா வளர்ந்து வரும் நாடாக உள்ளது. உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இருக்கும் கனடாவில் வெறும் 3.8 கோடி பேர் தான் வசிக்கிறாங்க. எனவே அந்த நாடு பொருளாதார வளர்ச்சிக்கு வெளிநாட்டினரின் குடியேற்றங்களை பெரிதும் நம்பியிருக்குது. ஆனால் சமீப நாட்களாகவே இந்திய வம்சாவளியினர் என்கின்ற போர்வையில் பிரிவினைவாதிகளுடைய சில செயல்கள் இந்தியா கனடா உறவை கடுமையாக பாதிச்சிருக்கு. அங்கு இருக்கக்கூடிய சீக்கிய பிரிவினைவாதிகள் கனடாவில் ஆளக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ அரச இந்தியாவோடு மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்ட பிரிவினைவாதிகள் கனடாவில் இருந்துகிட்டு இந்தியாவில் நாசகார வேலைகளையும் பிரிவினைவாத செயல்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கையில் இந்தியா இறங்கிய போது இரண்டு நாட்டு உறவுகளுக்கும் இடையே பிரச்சனை வெடிச்சிருக்கு. சமீபத்தில் கூட இந்தியாவோட தூதரக அதிகாரி மீது கனடா குற்றம் சாட்ட இது குறித்து இந்தியா தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கு. இந்த பஞ்சாயத்துகளுக்கு இடையில தான் தற்போது கனடா அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அதாவது இனி வரும் காலங்களில் வெளிநாடுகளிலிருந்து கனடாவில் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த ஆண்டு 485,000 இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்களுடைய எண்ணிக்கை 2025 395,000 குறைக்கிறதுக்கும் 2026 380,000 குறைக்கிறதுக்கும் 2027 365,000 குறைக்கிறதுக்கும் அந்த நாட்டு அரசு திட்டமிட்டிருக்கு. இது குறித்து நேஷனல் போஸ்ட் செய்தி ஊடகம் ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் ட்ரூடோ தன்னுடைய அரசை காப்பாற்றிக்கொள்ள மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க. கனடா மாதிரியான மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாட்டில் உற்பத்தி நிலையானதாக இருக்குது. இதனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஆனால் ட்ரூடோ அரசுடைய இந்த அறிவிப்பு கனடா பொருளாதாரத்தையே பாதிக்கும் அப்படின்னும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. என்னும் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன்.